Hi friends, welcome to my video. இன்னைக்கு நம்ம வீடியோல நாம பார்க்க போறது மேத்ஸ் சாப்டர். இதுல எந்த சாப்டர் பார்க்க போறோம்னா முக்கியமா டைஸ். டைஸ் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி தான் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைஸ் அப்படினா எல்லாத்துக்கும் தெரியும் தாயக்கட்டை. அதாவது தாயக்கட்டல மொத்தம் 6 முகங்கள் இருக்கும் இல்லையா? 1 2 3 4 5 6 அப்படிங்கற 6 முகங்கள் இருக்கும். அததான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. டைஸ் அப்படிங்கிறதுக்கு மொத்தம் 6 ஃபேஸ் 6 ஃபேஸஸ் வந்து அதுக்கு இருக்கும். இதல இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 பொசிஷன் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு டைஸ்ல 3 பொசிஷன் கொடுத்துருவாங்க. எந்த மாதிரினு பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல உங்களுக்கு 3 பொசிஷன் கொடுத்துருவாங்க. இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர்னு சொல்லி இந்த 3 பொசிஷன் கொடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்படினு கொடுத்து பாத்தீங்கன்னா 6 க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படிங்கற மாதிரி கேள்வி கேட்பாங்க. 3 க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும், 4 க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும், அந்த மாதிரி क्वेश्चन தான் வந்து டைஸ் ப்ராப்ளம்ல கேட்பாங்க. அது என்னென்ன மாதிரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்குறாங்க அப்படிங்கறத நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1 பாத்தீங்கன்னா, a dice with 6 face is marked with 6 numbers. அதாவது 6 முகங்களுக்கு வந்து மொத்தம் 6, அதாவது 1 2 3 4 5 6 அப்படிங்கற 6 வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. This dice is rolled 3 times and 3 positions are shown. அதாவது 3 முறை இந்த தாயக்கட்டைகள் வந்து உருட்டப்படுது. இந்த தாயக்கட்டைகள் உருட்டப்பட்டதுக்கு அப்புறம் 3 பொசிஷன், அதாவது 3 பொசிஷன் அப்படிங்கிறது 3 நிலைமையில வந்து இருக்கு. அது என்னென்ன மாதிரி நிலைமை அப்படிங்கிறது 3 நிலைமைகளில் இந்த தாயக்கட்டை உருட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த பகடை 3 முறை உருட்டப்பட்டு இந்த 3 நிலைகள் வந்து காட்டப்பட்டிருக்கு. இதுதாங்க இந்த தாயக்கட்டை, அதாவது டைஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் சம் இருக்கும். இவங்க இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆப்போசிட் டு 1. இப்போ இந்த டைஸ் 3 முறை உருட்டப்பட்டிருக்கு இல்லையா, இந்த டைஸில் நம்பர் 1 அப்படிங்கிறது எந்த டைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த 1க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 1க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இப்போ 1னோட நியரஸ்ட் வேல்யூ, நியர் அப்படிங்கிறது பக்கத்தில் உள்ள வேல்யூ என்னென்ன இருக்குது, 2 3 இருக்குது. இப்போ 1க்கு ஆப்போசிட் என்னென்ன நம்பர் இருக்க முடியும், 2 3 அல்லாது, அதாவது 2 3 விட்டுட்டு மீதி என்ன நம்பர் இருக்குது, 4 5. ஸோ 4 5 6 அப்படின்னு 3 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 3 நம்பரில் தான் ஏதோ ஒரு நம்பர் 1னோட ஆப்போசிட்டில் இருக்க முடியும். ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மீதி 2 டைஸி பாருங்கள், இதில் எந்த நம்பர் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுலேயும் 5 காமனாக இருக்கிறதுனால நம்ம 5 எடுத்துக்கலாம். இப்போ 5க்கு பக்கத்தில் உள்ள வேல்யூஸ், அதே மாதிரி நியரஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இப்போ 5க்கு பக்கத்தில் 3 4 இருக்குது, 3 4. அதே மாதிரி இங்கே 5க்கு பக்கத்தில் 2 1 6 இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன நம்பர் விடுபட்டிருக்கு பாருங்கள், 2 வந்துருச்சு, 3 4 5 தான் இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. ஸோ இங்கே விடுபட்ட நம்பர் வந்து என்ன, 1 தான். ஸோ 1 மட்டும்தான் இதில் விடுபட்டிருக்கு. 5 இங்கே இருக்குது, 2 3 4 5 6 எல்லா நம்பரும் இருக்குது. ஸோ 1 தான் இல்லை. அப்போது 1னோட ஆப்போசிட் வேல்யூ என்னவாக இருக்க முடியும்னா கண்டிப்பாக 5 தான் இருக்க முடியும். ஸோ த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ 1னோட ஆப்போசிட் வேல்யூ என்ன அப்படின்னா தட் இஸ் 5. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து செகண்ட் சம். இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், சேம் எக்ஸாம்பிள் சேம் மெத்தட் தான். இதில் என்னென்னா ஆல்ஃபபெட்ஸ், அதில் நம்பர் இருந்தது டைஸ், அதாவது 1 2 3 4 5 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இது வந்து ஆல்ஃபபெட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, மற்றபடி சேம் மெத்தட் தான். இதில் என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா பிக்கு ஆப்போசிட் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம்மில் 3 டைஸ் இருந்தது, இதில் வந்து 4 டைஸ் வந்து, அதாவது 4 டைம்ஸ் வந்து இந்த டைஸை வந்து உருட்டியிருக்காங்க, ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து 4 வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். வாங்க சம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சம்மில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக்கு ஆப்போசிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. நாம் முதல்ல பியை எடுத்துக்கலாம். பிக்கு நியரஸ்ட் வேல்யூ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம நோட் பண்ணிக்கலாம். பியோட நியரஸ்ட் வேல்யூஸ், அதாவது நியரஸ்ட் ஆல்ஃபபெட் என்னென்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் டைஸில் பிக்கு பக்கத்தில் டி இருக்குது, எஃப் இருக்குது. அடுத்ததில் பிக்கு பக்கத்தில் சி இருக்குது, டி ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் பி இருக்குது, பி இல்லை. அண்ட் 4th டைஸில் பி இருக்குது, பிக்கு பக்கத்தில் சி அண்ட் ஏ இருக்குது. சி ஆல்ரெடி நம்ம எழுதுறதுனால ஏ மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பிக்கு பக்கத்தில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது, அதாவது இந்த ஆல்ஃபபெட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ பக்கத்தில் இல்லாத வேல்யூஸ் எது மிஸ் ஆகுது, ஏ பி இங்கே இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, எஃப் இருக்குது.
அப்போ என்ன என்ன ஆல்ஃபாபெட் மிஸ் ஆகுது, ஈ தான் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மிஸ் ஆகக்கூடிய லெட்டர் ஈ மட்டும்தான் இங்கே மிஸ் ஆகுது, மீது எல்லா லெட்டருமே பிக்கு நியரஸ்ட் வேல்யூவில் இருக்கும் போது மிஸ் ஆகக்கூடிய லெட்டர் ஈ தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், ஈ இஸ் த ஆன்சர் ஈ. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈ தான். ஈ தான் வந்து பியோட ஆப்போசிட் லெட்டர் ஆல்ஃபபெட் என்னென்னா